Hello children, welcome to Joy Classroom. Today class is 12th standard, chapter 1, exercise 1.2. So in the third sum, okay, this is important question asking March 2019 model question paper. Okay children, look here, first question: find the inverse of each of the following by Gauss-Jordan method. So today vandha nama Gauss-Jordan method la da nama sum paaka porom. So that sum is 2 by 2 matrix, adhaavadhu 2 rows 2 columns la kuduthiruvaanga. Indha sum ku nama Gauss-Jordan method. Gauss-Jordan method na enna na onnum kedaiyadhu, a by i2 formula nama calculate pannom. அதாவது இந்த வேல்யூல இருந்து இன்வர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகே சில்ட்ரன், சோ கிவன் குவெஸ்டின்ல நேம் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் வந்து கொடுக்கல. சோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாம். சோ ஏ மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு திஸ் குவெஸ்டின். ஓகேயா, இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜோர்டான் மெத்தட் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். சோ ஜோர்டான் மெத்தட் ஃபார்முலா வந்து என்னன்னா ஏ பார் ஐ டூ. ஓகேயா, ஸோ ஏ வேல்யூ நம்மளுக்கு தெரியும், அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ஐ டூனா என்னன்னா இங்கே 2 by 2 இருக்கிறதுனால ஐ டூ யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா ஐ த்ரீ யூஸ் பண்ணும். அதாவது 3 rows 3 columns இருந்தால் ஐ த்ரீ யூஸ் பண்ணணும். இங்கே வந்து நம்மளுக்கு 2 by 2 மேட்ரிக்ஸில் இருக்கிறதுனால ஐ டூ யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐ டூ மீன்ஸ் 1001. ஓகே அம்மா, இந்த குவெஸ்டினுக்கு நம்ம ஐ டூ யூஸ் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், ஜோர்டான் பேட்டர்னில் நம்ம ரைட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ரோஸை ரெடியூஸ் பண்ணணும். ஓகேயா, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கலாம், ரோ ஒன். ரோ ஒன்னை நம்ம எதால் டிவைட் பண்ண போகிறோம்னா 2 டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், 2 கொடுத்துருக்காங்க ஆர் ஒனில். ஸோ ஆர் ஒன்னை 2 டிவைட் பண்ணும். ஸோ 2 by 2ங்கும் போது ஆன்சர் நம்மளுக்கு 1 கிடச்சிரும். இங்கே -1 இருக்குது, அதோட டிவைடட் 2 சேர்த்தோம்னா -1/2. இங்கே 1 இருக்குது, அதோட டிவைடட் பை 2 சேர்க்கும் போது 1/2. ஜீரோங்கிறது ஒன் அப்படியே போட்டுக்கலாம், 0/2 0. ரோ 2 நம்ம அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ஓகேயா, இப்போ ஃபஸ்ட்டு 1 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர் ஒன் கண்டுபிடிச்ச மாதிரி ஆர் டூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஆர் டூக்கு என்ன எடுத்துக்கலாம்னா ஆர் டூ ரோவையும் அதிலிருந்து -5 R1 கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேயே நம்ம 5 எடுத்துருக்கோம்னா இங்கே 5 கொடுத்துருக்கிறதுனால நம்ம 5 மைனஸ் பண்ணால் 0 கிடச்சிரும், அதுக்காக 5 எடுத்துருக்கோம். ஓகே அம்மா, ஸோ ஆர் டூ -5 R1, திஸ் இஸ் தி செகண்ட் ரோ. ஓகே சொல்கிறேன், இப்போ நம்ம ஆர் டூ வேல்யூவில் வந்து நம்மளுக்கு 5 இருக்குது, ஆர் ஒன்னில் வந்து 1 தான் இருக்குது, அதோட -5 சேர்த்தோம்னா 5 × -5 0 ஆகிடும். அப்போ ஆர் டூ பிளேஸில் 0 ரைட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஆர் டூவில் வந்து -2 கொடுத்துருக்காங்க, ஆர் ஒன்னில் நம்ம -5 சேர்க்கணும் × R1. ஆர் ஒன் வேல்யூ வந்து 1/2, -1/2. இப்போ -, ப்ளஸ் ஆகிடும், அப்போ 5/2 இருக்கும். இங்கே -2 இருக்குது, ஒன்று ஹோல் நம்பர்லேயும் ஒன்று ஃப்ராக்ஷன் நம்பர்லேயும் இருக்கிறதுனால இதை நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். 2 2s are 4, 4 + 5 ஆகும், -4 + 5, அதோட ஆன்சர் வந்து 1/2. அந்த வேல்யூ எடுத்து நம்ம இங்கே ரைட் பண்ணிட்டோம். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 0 இருக்குது, அங்கே 1/2 இருக்குது, முன்னாடி வந்து -5 சேர்த்துக்கணும், ஏன்னா -5 R1ங்கிறதுனால. அப்போ இங்கே வந்து -5/2 கிடச்சிரும். அடுத்தது வந்து இங்கே வந்து நம்மளுக்கு 1 கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து -5 R1 இருக்குது, 5 வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 0 தான் இருக்குது. ஸோ 1 அப்படியே வந்துடும். ஓகே சில்ட்ரன், ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இந்த பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இங்கே நம்ம 0 ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரி நம்மளுக்கு இங்கே 0 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்காக நம்ம வந்து இங்கே -1/2 இருக்குது, நம்மளுக்கு 1/2 கிடச்சதுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸை நம்ம 0 பண்ணிடலாம். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா R2 2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். R2 ஈக்குவேஷனை 2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 0 × 2 0. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன்ஸை நம்ம அப்படியே எழுதிக்கலாம், R1 பார்ட்டை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இங்கே 0 × 2 0, 1/2 × 2ங்கும் போது 2/2, ஆன்சர் வந்து 1. இங்கே -5/2 × 2 கிடைக்கும், 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா -5. இங்கே 1 இருக்குது,
into 2 2 okay children that's all so r2 nama find out pannitom in the r2 again nama reduce pananum okay ya adukkaga nama use pandra formula enna na r1 na nama reduce panna porom so r1 ku r1 oda r2 va vende nama add pananum before la vende half add pannikanum ipo r1 la nammalku enna irukna 1 nu irukku 1 plus இந்த ஒரு 1/2 சேர்த்துக்கலாம் ஆர் டூவில் வந்து ஜீரோ இருக்குது ஸோ ஜீரோ 1/2 இன்டூ ஜீரோ ஜீரோ ஆகிடும் ஒன் மட்டும் இருக்கும் அதனால் அந்த ஒன் அப்படியே வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே வந்து மைனஸ் 1/2 கொடுத்துருக்காங்க ஆர் ஒனில் அப்போது மைனஸ் 1/2 அங்கே ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ளஸ் 1/2 இன்டூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 5 ஓகேம்மா அந்த ஃபைவை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆர் டூவில் கால்குலேட் பண்ண போகிறோம் அப்போ அப்படி கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் மைனஸ் டூ ஸோ அந்த மைனஸ் டூ வேல்யூவை நம்ம இங்கே ரைட் பண்ணிக்கலாம் ஓகேயா ஸோ இந்த மாதிரி நம்ம 1/1 சால்வ் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து மைனஸ் டூ 1 மைனஸ் 5 இங்கே 2 கிடச்சிரும் ஓகே சொல்கிறேன் ஸோ இங்கே வந்து I2 இங்கே Aவும் கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இங்கே ஏ இருந்தது இங்கே I2 இருந்தது இப்போ அப்படியே ரிவர்ஸில் கிடச்சதுனால நம்மளுக்கு ஏ இன்வர்ஸ் கிடச்சிருக்கு ஓகேயா ஏலேருந்து நம்ம ஏ இன்வர்ஸ் பண்ணியிருக்கோம் ஏ இன்வர்ஸில் பாருங்கள் உங்களுக்கு இங்கே வந்து மைனஸ் டூ 1 மைனஸ் 5 2 இந்த பார்ட் அப்படியே நம்ம ரைட் பண்ணியிருக்கோம் இது பாருங்கள் ஏல வந்து நம்மளுக்கு கிவன் க்வெஸ்சின் இப்படி இருக்குது அதாவது இந்த ரெண்டு வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த ரெண்டும் சிம்பல்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும் அப்போ டூங்கிற நம்பர் வந்து மேலே வந்துடும் மைனஸ் டூ வந்து கீழே வந்துடும் இதில் மைனஸ் 1 ஆகிடும் இங்கே ப்ளஸ் 5 ஆகிடும் அதுதான் ஏ ஏ இன்வர்ஸ்ங்கிறது அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும் ஓகேம்மா தட்ஸ் ஆல் ஸோ நம்ம ஜோர்டான் பேட்டர்னில் கால்குலேட் பண்ணிட்டோம் அதாவது ஏலேருந்து I2 யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு I2 இன்ட்டு ஏன்னு கிடைக்கும் அதுதான் ஏ இன்வர்ஸ் ஓகே சில்ட்ரன் தட்ஸ் ஆல் ஸோ டுடே கிளாஸ் ஃபினிஷ் டுமாரோ ஐ டேக் தட் another sum thank you